ஹாய் வீவர்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட T20 சீரீஸ் முடிஞ்ச கையோட கையா இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் ஷெட்யூல் வந்து நடக்க போகுது. இதில் 3 ஓடிஐ மேட்சஸும் 5 T20 மேட்சஸும் நடக்க போகுது. இதில் 3 ஓடிஐஸ்க்கான நம்ம டீம் இந்தியாவோட ஸ்குவாடை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டாடா ஐபிஎல் 2022 என்னதான் ஷிக்கர் தவான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு டீம் இந்தியாவில் இடம் கிடைக்காமையே இருந்தது. வந்தா கேப்டனாக தான் வருவான்ற மாதிரி ஒரு மாஸ் கம்பேக் இப்போதைக்கு கொடுக்க போறாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகிற 3 ஓடிஐ மேட்சஸ்க்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கும் கேப்டனாக ஷிக்கர் தவானை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவை நம்ம டீம் இந்தியாவோட வைஸ் கேப்டனாக நியமிச்சிருக்கிறாங்க. இதில் மெயின் பிளேயர்ஸாக இருக்கிற ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி மற்றும் இன்ஜுரியான கேஎல் ராகுல் எல்லாருக்குமே ரெஸ்ட் கொடுத்த காரணத்தினால் ஷிக்கர் தவான் தலைமையில் நம்ம டீம் இந்தியா வந்து விளையாட போகிறாங்க. இப்போதைக்கு 16 மெம்பர்ஸ் கொண்ட ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஷிக்கர் தவான் கேப்டனாக இருப்பார். இதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாடு இருக்கிறாரு, சுபம் கில், தீபக் ஹூடா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் அய்யர், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா, ஷார்டுல் தாக்கூர், யுஸ்வேந்திர சஹால், அக்ஷர் பட்டேல், ஆவேஷ் கான், பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ் மற்றும் அக்ஷதீப் சிங். இந்த 16 பிளேயரை தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஓடிஐ சீரீஸில் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். இப்போ நடக்க போகிற இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஓடிஐ சீரீஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வெற்றி பெற்று ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.